ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அறிமுகம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பரிசுத்த ஆவியின் வாரத்தில் இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் ஆற்றலும் ஆட்கொள்ளுதலும் உங்களுக்கு அவருடைய கொடைகளையும் கனிகளையும் வழங்கி அற்புதம் வழங்குகின்ற அறிமுகம் கனவின் புனித சூசையப்பர் வழியாக உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் நிறைவான ஆசிரியரை வேண்டி இன்றைய விழாவாக இருக்கின்ற அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் மேரி த மதர் ஆஃப் த சர்ச் என்ற அந்த மாபெரும் திருவிழாவினுடைய மையச் செய்தியை இன்றைய நாளுக்கான இறை செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் கடவுளுடைய தாய், விண்ணக அரசி, அமல உற்பவி, உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பல்வேறு மறையுண்மைகளை மரியன்னை பற்றி நாம் நம்பிக்கையாக இருக்க, இந்த விழா அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்ற விழா எப்பொழுது வந்தது, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? அன்னை மரியாள் மீட்பரின் தாய் மட்டுமல்ல, மீட்கப்பட்டவர்களாக இருக்கிற திருச்சபையின் மக்களாகிய நம் ஒவ்வொருவரின், ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரின் தாயாக இருக்கிறார் என்ற அந்த மைய செய்தியை நாம் கேட்டு அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக திருச்சபையின் தாயோடு இணைந்து கிறிஸ்துவில நம் நிறைவையும் மகிழ்வையும் காண கனவின் புனித சூசையப்பர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த உங்களுக்காக ஜெபித்து இன்றைய செய்தியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் யார், நாம் யார் என்ற நமது கிறிஸ்தவ அடையாளத்துக்கான கேள்விக்கு நாம் கடவுளுக்கு பிரியமான மகன் அல்லது மகள் என்கிறது விவிலியம். மத்தையினர் செய்தி 5வது அதிகாரம் 9வது வசனத்தில், அமைதியை ஏற்படுத்துவோர் பெயரு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்கிறார் ஆண்டவர். திருமுழுக்கின் போது தந்தை கடவுள் இயேசுவை பார்த்து, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மார்க்கு 1:11 கூறுகிறார். நமது திருமுழுக்கின் போதும் நாம் கிறிஸ்துவின் மறையுடலின் உறுப்புகளாய் மாறுகிறோம். கடவுளின் மகனாக மகளாக நாம் உருவெடுக்கிறோம், மறுபுறப்படைகிறோம். இது குறித்து புனித பவுலடியார் எபேசியர்கள் எதிர்முகம் 3:3-5 இப்படி சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ளும் அன்பினால் முன்குறித்து வைத்தார் என்கிறார். கிறிஸ்து வழியாக தந்தை கடவுள் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தந்தையாக இருந்தது போல், அதே கிறிஸ்து வழியாக மரியன்னை கிறிஸ்தவர்களின் தாயாக இருக்கிறார் என்று சொன்னால் அதில் என்ன குறை இருக்க முடியும்? மரியன்னை மனித குலத்தின் தாயாக்குவது கடவுளுடைய திட்டம். இந்த திட்டத்தை இயேசு தன் சிலுவையில் தொங்குகையில் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற அன்பு சீடரையும் கண்டு தன் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். இதை நாம் யோவான் செய்தி 19:26-27 உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, இயேசு மரியாவை யோவானிடம் ஒப்படைப்பதற்கு முன்பு மரியாளிடம் யோவானை ஒப்படைத்தார். இயேசு யோவானே என்று அழைக்காமல் சீடரிடம் என்றே குறிப்பிடுவதன் மூலம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ முற்படும் அனைவரும் மரியன்னையை தாயாக ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுவதை யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய கடைசி ஆசையாக, கடைசி விருப்பமாக, தன்னை பின்பற்றப் போகும் கோடான கோடி மக்களுக்கு ஒரு தாய் என்ற மாபெரும் கொடையை விட்டு செல்கிறார். யோவான் 19:27 அந்நேரம் முதல் அந்த சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார் என்று வாசித்தாலும், திருத்தூதர் பணிகள் நூலில் 1:14 அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது இயேசுவின் உயிர்ப்புக்கும் விண்ணேற்புக்கும் பின் சீடர்கள் அனைவரும் அன்னை மரியாவின் ஜப ஆதரவுடனும் அந்த அன்னையினுடைய வழிகாட்டுதலில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெளிவுபடுகிறது. பரிசுத்த ஆவியார் நிழலிட்டதால் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாலே பெந்தகோஸ்தே பெருநாளில் தூய ஆவியார் வல்லமையுடன் இறங்கி வந்தபோது திருச்சபையின் மக்களை பெற்றெடுக்கிறார். இதனால் மரியா கிறிஸ்தவர்களின் தாயாக இருக்கிறார். பாவ வாழ்வுக்கு பலியானவர்களின் தாயாக முதல் பெண் ஏவாள் இருப்பது போல, இயேசுவின் மரணம் உயிர்ப்பு வழியாக அருள் வாழ்வில் பங்கு பெறுபவரின் தாயாக மரியாள் இருக்கிறாள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். 2018 March 3 திருத்தந்தை பிரான்சிஸ் பெந்தகோஸ்தே ஞாயிறை தொடர்ந்து வரும் திங்கள் அன்று கன்னிமரியா திருச்சபையின் தாய் என்ற நினைவு திருநாளை கொண்டாடுவோம் என அறிவித்தார்கள். அதனால் இன்று உலகம் அனைத்திலும் உள்ள கத்தோலிக்க ஆலயங்களில் அன்னை கன்னிமரியா திருச்சபையின் தாய் என்னும் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை நினைவு கூறுகையில் வத்திக்கான் வழிபாட்டு ஆணையத்தின் தலைவராக இருந்த கர்தினால் ராபர்ட் சாரா
கூறியது குறிப்பிடத்தக்கது. இன்றைய விழா கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சி சிலுவையின் மறைபொருள். நற்கருணை திருவிருந்தில் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கியது, மேலும் கடவுளுக்கு தனது காணிக்கையை செலுத்தும் மீட்பரின் தாய், மீட்கப்பட்டவர்களின் தாய் மீதான நிலையான ஊன்றிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆக கிறிஸ்தவ வாழ்வு என்பது சிலுவையையும் நற்கருணையையும் அன்னை மரியாள் மீட்பரின் தாயும் மீட்கப்பட்டவர்களின் தாயுமாக இருக்கிற அன்னை மரியாள் மீதும் ஊன்றியது ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் திருவிழாவாக இருப்பதாக கருதினால் சாரா கூறுவது நினைவு கூறத்தக்கது. சிலுவையிலும் நற்கருணையிலும் மீட்பரின் தாயும் மீட்கப்பட்டவர்களின் தாயுமான அன்னை மரியாவிலும் ஊன்றிய ஒன்றாக நம் கிறிஸ்தவ வாழ்வு இருக்க வேண்டும் என்பது அழகான கருத்து மட்டுமல்ல, நம்மை கிறிஸ்தவ வாழ்வுக்கு தூண்டி எழுப்பும் வார்த்தைகளும் ஆகும். யோவானர் செய்தி 19:25-26 இயேசுவின் சிலுவையடியில் நிற்கும் மரியன்னையை காண்கிறோம். சிலுவையடியில் நின்ற கன்னிமரியால் இயேசு தாகமாக இருக்கிறது, ஐ தேர்ஸ்ட் என்று கூறுவதை கேட்கிறார். ஈசோப்பில் புளித்த திராட்சை ரசத்தை தோய்த்து அவருக்கு அருந்த கொடுக்கின்றனர். அதை சுவைத்த பின் எல்லாம் நிறைவேறிற்று, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று இயேசு கூறுகிறார். இயேசுவின் தாய், மீட்பரின் தாய், பேறு பெற்ற தாய், உலக மீட்பின் ஆதாரமாக இயேசுவின் சிலுவை மாறியதை நேரடி சாட்சியாக கண்டவர். கசப்பான திராட்சை ரசத்தை சுவைத்ததன் மூலம் நற்கருணை என்னும் புதிய நிலையான பாஸ்கா உணவு நிறுவுதலை இயேசு நிறைவு செய்கிறார் என்பதையும் கண்ட தாய். மேலும் இயேசு உயிர் விடுவதற்கு முன் தன் தாயிடம், அம்மா, இப்பொழுது நீங்கள் மீட்கப்பட்ட அல்லது ரட்சிக்கப்பட்ட உலக மக்களின் தாயாக, மதர் ஆஃப் த ரிடீம்டு, இருப்பீர்கள் என்று கூறினார். திருச்சபையில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரின் தாயாக அன்னை மரியா இருக்கிறார். இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று இயேசு கூறியது இயேசு தன் தாயை திருச்சபைக்கு கொடையாக வழங்கியதன் அடையாளமாக இருக்கிறது. இந்த புதிய விழாவான மரியன்னை திருச்சபையின் தாய் என்னும் விழாவை திருச்சபை கொண்டாடும் போது திருச்சிலுவை நற்கருணை அருளடையாளம் நமது விண்ணக அன்னையுடனான உறவு பற்றி தியானிப்போம். திருச்சிலுவையில் அன்னை மரியாவுடன் நின்று சிலுவையை உற்று நோக்க விரும்பினால் உலகின் மீட்புக்காக இயேசு தனது விலைமதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தியதற்கு நாமும் சாட்சிகளாக மாறுவோம். நம்மாலும் இயேசு கூறும் இதோ உன் தாய் என்ற அறிவிப்பை கேட்க முடியும். நம் விண்ணக அன்னைக்கு நெருக்கமாக இருப்போம். அவளது தாய்க்குரிய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் நாடி அவளது ஜபம் நம்மை இயேசுவுக்கு அருகில் கொண்டு வர நாம் அனுமதிப்போம். அன்னை மரியா திருச்சபையின் தாய் என்னும் வெளிப்பாடு அண்மை காலத்திலே பிரசித்தி பெற்றதென்றாலும் இதற்கான வரலாற்று வேர்கள் தொடக்க திருச்சபையிலிருந்து காணப்பட்டு வருகிறது. திருச்சபை தந்தையர்கள் மரியாளை புதிய ஏவாள் என்று அழைத்தார்கள். தொடக்க நூல் 3:20 வரும் ஏவாள் வாழ்வோர் அனைவரின் தாய் என்றும், மரியாள் கிறிஸ்துவுக்குள் வாழும் அனைவரின் தாய் என்றும் அழைத்தனர். திருவெளிப்பாட்டு நூல் 12:17 இந்த மரியாளின் பிள்ளைகள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தவர்கள் என்று புனித யோவான் எழுதியிருக்கிறார். புனித அகஸ்தினார் மற்றும் புரிந்த திருத்தந்தை புனித லியோ இருவரும் கிறிஸ்துவின் மறைபொருளில் மரியாளின் முக்கியத்துவம் பற்றி தியானித்துள்ளனர். புனித அகஸ்தினார் மரியா கிறிஸ்துவின் உறுப்பினர்களின் தாய், ஏனெனில் மிகுந்த அன்புடன் திருச்சபையினுள் விசுவாசிகள் மறுபிறப்பில் மரியா ஒத்துழைத்துள்ளார். திருத்தந்தை புனித லியோவோ தலையின் பிறப்பு உடலின் பிறப்பு ஆகுமே, எனவே மரியா கடவுளின் மகனான கிறிஸ்துவின் தாயும் திருச்சபையான கிறிஸ்துவின் மறையுடனின் உறுப்பினர்களின் தாயுமாக இருக்கிறார் என்கிறார். இந்த தியான சிந்தனைகள் பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகையில், இந்த சிந்தனை மரியாளின் விண்ணகத் தாய்மை மீட்பரின் பணியில் அவரது நெருக்கமான ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்றன என்று இந்த விழாவை நிறுவுகையில் கூறியுள்ளார். திருச்சிலுவை அடியில் நின்ற நம் தேவதாய் தனது மகனின் அன்பின் ஏற்பாட்டை ஏற்று அன்பு சீடர் அனைவரையும், நித்திய வாழ்வுக்கு மறுபிறப்படைந்த தனது மக்கள் அனைவரையும் மகன்களாக மகள்களாக வரவேற்ற போது அன்னை திருச்சபையின் தாயாக மாறினார் என்று பார்க்கிறோம். 1964 திருத்தந்தை 6 சின்னப்பர் அன்னை மரியா திருச்சபையின் தாய், அதாவது அனைத்து கிறிஸ்தவ மக்களின் மிகவும் அன்புக்குரிய அன்னையே என்று அழைக்கும் குருக்கள் பொதுநிலையினரின் தாயாக இருக்கிறார். மேலும் கடவுளின் தாய் அனைத்து கிறிஸ்தவ மக்களாலும் திருச்சபையின் தாயாக அழைக்கப்பட்டு வணங்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். திருச்சபையில் திருச்சபையின் தாயாக அன்னை மரியாளின் பணி என்ன என்று கேட்கிறீர்களா? கத்தோலிக்க மறைக்கல்வியேடு திருச்சபையில் மரியாளின் பணி
கிறிஸ்துவுடனான அவரது ஐக்கியத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. அன்னை மரியா இயேசுவுடன் கொண்டிருக்கிற ஐக்கியத்திலிருந்தே அன்னை வழியாக கடவுளுடைய அருள் பாய்வதை நாம் பார்க்கிறோம். கத்தோலிக்க மறைக்கேள்வி ஏடு எண் 487 நமது மரியா குறித்த நம்பிக்கைகள் அனைத்தும் அவரது மகன் இயேசுவுடனான உறவுடன் இணைந்துள்ளன என்று தெளிவுபடுத்துகிறது. கத்தோலிக்க திருச்சபை மரியா பற்றி என்ன நம்புகிறதோ அவை அனைத்தும் கிறிஸ்து பற்றி திருச்சபை நம்புவதை முழுமையாய் சார்ந்திருக்கிறது. மரியா பற்றி திருச்சபை போதிப்பதும் திருச்சபை கிறிஸ்து குறித்து கொண்டுள்ள விசுவாசத்துக்கு ஒளியூட்டுவதாக இருக்கிறது. கத்தோலிக்க மறைக்கேள்வியேடு எண் 964 மற்றும் 65 மீட்பு பணியில் மகனுடனான தாயின் ஐக்கியம் கன்னி கருவுற்றதிலிருந்து இயேசுவின் மரணம் வரையில் வெளிப்பட்டது. எல்லாவற்றையும் விட இயேசுவின் துன்பங்களின் போது அதிகமாய் வெளிப்பட்டது. மரியா தனது விசுவாச பயணத்தில் முன்னேறி அவளது மகனுடன் சிலுவை வயரை பிரமாணிக்கமுடன் தொடர்ந்தார்கள். அங்கே கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப தனது ஒரே பேரான மகனுடன் கொடும் துன்பத்தை சேர்ந்து அனுபவித்தார். தனது தாயின் இதயத்தில் மகன் பலியாவதை அனுபவித்தார். மகன் பலியாவதற்கு கையளித்தார். சிலுவையில் மறிக்கு முன் அம்மா இதோ உன் மகன் என்று கூறி தனது சீடர்களின் தாயாகும்படி கேட்டுக்கொண்டதையும் மரியாள் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய உயிர்ப்பு விண்ணேற்புக்கு பின்பு திருச்சபையின் தொடக்கத்திற்கும் திருச்சபையின் பிறப்புக்கும் பரிசுத்தாவியின் வருகைக்காக பெண்களோடும் சீடர்களோடும் இருந்து அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். மனு உருவானவர் தன்னிலே உரு கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் தன்மையில் நிழலிட்டு தன்னை நிரப்பிய அதே தூய ஆவியானவருடைய குடைகள் திருச்சபையையும் கிறிஸ்துவின் உறுப்பினர்களையும் விசுவாசிகளையும் நிரப்ப வேண்டுமென்று அன்னை மரியாள் தொடர்ந்து எல்லோரோடும் சேர்ந்து ஜெபித்தார்கள் என்று நாம் திருத்துதர் பணியிலே வாசிக்கிறோம். ஆக அன்னை மரியாள் ஒரு நெருக்கமான பிரிக்க முடியாத பந்தத்துடன் வாக்கு மனு உருவான மறைபொருள் மற்றும் மீட்பின் மறைபொருளுடன் இணைந்திருந்தவர்கள். அமல உற்பவியாக ஆண்டவருடைய திட்டத்தில் முழுமையாய் தன்னை ஈடுபடுத்தி ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற இறுதி வரை உழைத்தவர்கள் வாழ்வின் இறுதியில் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நீதிமான்கள் அனைவரின் இறுதி இலக்கான தன் அன்பு மகன் இயேசுவோடு இணைக்க பெற்றார்கள். இறைவனின் தாய் மரியா புனித ஏவாள் திருச்சபையின் தாய் தனது தாய்மைக்குரிய பணியுடன் கிறிஸ்துவின் உறுப்பினர்கள் விண்ணகத்தில் தொடர்ந்து பணியாற்றி மீட்கப்பட்டவர்களின் ஆன்மாக்களில் தெய்வீக வாழ்வு பிறந்து வளர துணை புரிகிறவராக இன்றும் விண்ணகத்திலிருந்து ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாள் பாவ மாசற்ற அமல உற்பவையானவள், விண்ணக மன்னக அரசியானவள், இயேசுவின் தாயும் இறைவனின் தாயுமானவள், உங்களுடைய தாயாக என்னுடைய தாயாக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியாள் திருச்சபையின் தாய், கிறிஸ்துவின் மறையுடலின் உறுப்புகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவரின் தாய் என்ற அந்த விழாவை கொண்டாடுகிற போது அந்த அன்னையை நோக்கி நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அந்த அன்னையினுடைய அருளும் ஆற்றலும் நமக்கு நிரம்ப கொடுக்க வேண்டுமாய் அரிமளத்திலிருந்து உங்களுக்காக நான் ஏறெடுத்து ஜெபிக்கிறேன். மகா வணக்கத்துக்குரிய அன்னை மரியே, இறைவனின் தாயே, என் தாயே, திருச்சபையின் தாயே, உலக மீட்புக்காக சிலுவையிலிருந்து உம்முடைய திருமகன் பொழிந்த அவருடைய இறை இறக்கத்தின் தேவையில் இருக்கிற உம் பிள்ளைகளாகிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையின் மகிமையை உற்று நோக்கி நற்கருணை அருந்துகையில் உமது குழந்தைகள் அனைவரும் உம்முடனும் உமது மகனுடனும் நெருங்கி வாழ்வார்களாக. கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தாயாக இருக்கிற அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, உம்மில் எம் நம்பிக்கையை வைக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.